ஒருத்தருடைய பசியை தீர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் குறைவான விலையில் நிறைவான சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அம்மா உணவகம். 2013 இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இன்றளவும் இந்த உணவகம் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம கோவில்பட்டியில் இருக்கிற அம்மா உணவகத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே சாப்பிட்டுட்டு உணவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், வாங்க. சாம்பார் தயார் பண்ணுறாங்க, சாம்பாரும் தயார் பண்ணுறாங்க. கைஸ் நம்ம போன வீட்டில் சொன்ன மாதிரியேமோ இந்த வட்டம் வந்து டீட்டெயிலாக வந்து அம்மா உணவகத்தில் வந்து ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு பேருமே வந்து சாம்பார் சாதம் வாங்கியிருக்கோம், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கைஸ் இதுதான் சாம்பார் சாதம், குவான்டிட்டி பாருங்கள். கரெக்டாக ஒரு ஆள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி வாரீங்க அப்படின்னா வெளியிலேயுமோ ஒரு அக்கா வந்து வடை வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வடை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா, மொத்தம் 3 வடை வாங்கியிருக்கோம். சும்மா பருப்பு மட்டும் போட்டு ஏமாத்துறேன், தக்காளி அப்புறம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி தான் போட்டுருக்காங்க. அதான் சாம்பார் சாதம் இல்லை, வெறும் பருப்பு மட்டும் போட்டு. சில கடையில் அப்படி ஏமாற்றுவாங்க, ஆனால் இங்கே வந்து எல்லாமே போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு எப்படி சொல்கிறோம், சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா சுவையாகவும் இருக்குது. அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு சாம்பார் சாதத்துக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊறுகாயும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே சுவையில் தான் இருக்குது. தாராளமாக நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு காய்ஸ், கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜவசிங் வந்து தயிர் சாதம் வாங்க போகிறாரு, அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு தயிர் சாதம் தயிர் சாதம் கேஸ் இப்போ தயிர் சாதம் வாங்கியிருக்கோம். தயிர் சாதம் வந்து 3 ரூபா, ஆ கம்மியாக இருக்குண்ணா. ஜெபசிங் எப்படி இருக்கு, நல்லாயிருக்கா? எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கேன். ஓகே, இப்போ என்னோடய பங்குக்கு நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நைஸ், செமையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த தயிர் வாசனை. கேஸ் அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் எத்தனை சும்மா வேலை பார்த்தீங்க? காலைல சமையல் ஆக்குறது எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 4 மணிக்கு. டைமிங் எப்போ காலைல ஆரம்பிக்கிறது? காலையில் காய்ஸ் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு வந்தாச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது சுவை. ரொம்ப க்ரௌடு, அதே மாதிரி ரொம்ப அந்த உள்ள மிஷின் சவுண்டில் கேட்கறதுனால வந்து சரியாக பேச முடியல. சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டில் எப்படி வீட்டு சமைப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, பாய். ஏதாவது சொல்லுங்கயா.